வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார்க்கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு இப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த்து சிவிக்ஸ் இந்திய அரசியலமைப்பு அந்த லெசனோட ஆன்சர் கீ பார்க்கலாம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்போது ஒரு நாட்டுக்கு வந்து முன்னேற்றத்தோட அச்சாணி என்ன கேட்டோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கேருந்து தோன்றியது அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் இருந்து தான் அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றியது அமைச்சரவை துதுக்குழு திட்டம் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறுல தான் என்ன உருவாயிருக்கு அப்படின்னா அமைச்சரவை துதுக்குழு திட்டம் வந்து உருவாயிருக்கு பொறுத்துக அரசியலமைப்போட உறுப்பினர்கள் எத்தனை பேர் பலுசிஸ்தானோட உறுப்பினர் எத்தனை பேர் அரசியலமைப்போட உறுப்பினர்கள் வந்து

ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் அதாவது சென்னை மும்பை கல்கத்தான்ற மூன்று இடத்துல கொண்டு வந்துருப்பாங்களா மாகாணத்தில் முதன்மையான இடத்து இடத்துல கொண்டு அந் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம் மாகாணம் முதன்மை ஆணையர் அப்படின்றது மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அடுத்து வந்துட்டு மாகாண பிரதிநிதிகள் மாகாண முதன்மை ஆணையர்னு கேட்டால் மூணு பேர் பிரதிநிதிகள்னு கேட்டால் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து பிரதிநிதிகள் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பிரதிநிதிகளா வெறும் தொண்ணூற்றி மூணு இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டா தொண்ணூற்றி ரெண்டுக்கு அடுத்த நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு தானே இப்போ வெறும் தொண்ணூற்றி மூணு அப்படின்னு கேட்டால் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர்னா தொண்ணூற்றி மூணு பேர் இப்போ ஓவரால் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு தானே அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒன்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து என்ன டிசம்பர் ஒன்பதுனால் தற்காலிக தலைவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க தற்காலிக தலைவராக யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து சச்சியதானந்த சின்ஹா வந்து கூட்டம் நடைபெற்றிருக்கும்போதே இறந்து போயிடுவாங்க ஸோ வந்து இறந்து போனோன்னே ஆகும் அப்படின்னா நிரந்தர தலைவர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது வந்து டிசம்பர் ஒன்பதில் வந்து இறந்து போயிடுவாங்கல்ல இறந்து போனோடனே அப்புறம் உடனே கூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டாம் தேதி வந்து கூட்டுவாங்க அப்படி பன்னெண்டாம் தேதி கூட்டும்போது யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து செலக்ட் பண்ணுவாங்க நிரந்தர தலைவராக அதுக்கடுத்து பதிமூணாம் தேதி வந்து நேருவோட குறிக்கோள் தீர்மானம் அதை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க அப்போ மூணு டேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டிசம்பர் ஒன்பது வந்து முதல் கூட்டம் தற்காலிக தலைவர் தேர்வு டிசம்பர் பன்னிரெண்டு நிரந்தர தலைவர் தேர்வு டிசம்பர் பதிமூணு வந்து நேர்வோட குறி குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவாங்க அது கூட நம்ம டென்த் புக்கில் படிச்சிருப்போம்ல அது குறிக்கோள் தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வருவோம் அப்போபோது சொல்கிறேன் அடுத்து பொறுத்துக அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவர் இப்போ நம்ம பார்த்தோம்னா நிரந்தர தலைவர் வந்துட்டு ராஜேந்திர பிரசாத்ன்னு சொல்லிட்டு தலைவர் வந்து யார் யார் அப்படின்னா முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி ஹர் முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி துணையாக வர்றவங்களுக்கு வந்து முகம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்க ஆவச்சுக்கோங்க துணையாக வர்றவங்களுக்கு முகம் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்க ஆவச்சுக்கோங்க அப்போ முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி நம்ம ஆல்ரெடி இதில் படிச்சிருக்கோமா அரசியலமைப்போட அந்த ராஜேந்திர பிரசாதோட வரைவுக்குழு வந்து கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்போ அவங்க வந்துட்டு துணைத் தலைவராக இருக்காங்க அதுக்கடுத்து கூட்டத்தொடரின் அமர்வுகள் எத்தனை அமர்வுகள் நடைபெற்றிருக்குன்னு கேட்டால் பதினோரு அமர்வுகள் நாட்களில் கேட்டாங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நூற்றி அறுபத்தாறு நாட்கள் அமர்வுகள்னு கேட்டால் பதினோரு அமர்வுகள் திருத்தங்கள்னு கேட்டால் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் இது வந்து எப்படிங்காமல் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு இருக்கா ரெண்டு ரெண்டு ரெண்டாக கூப்பிட்டுனா நாலா நாலுக்கு எண் வந்து மூணு தானே நாலுக்கு கீழே உள்ள நம்பர் மூணு தானே அப்போ அந்த மூணை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க அப்போ நாலு மூணு ஏழு அப்போ இந்த நம்பருக்குள்ளே ஏதாவது ரிலேட்டிவாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகாது ரெண்டு ரெண்டோட ரெண்டை கூட்டினா நாலு குறஞ்ச எண் வந்து மூணு நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் இது நமக்கே தெரியும் அதுக்கடுத்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தாறில் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் வந்து எழுதப்பட்டது அவரோட கைப்படனா இத்தாலிய பாணியில் வந்து ந இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார் இது வந்து இந்த பிரேம்ன்ற ஆக்டர் இருப்பார்ல அவர் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயின்க்கு வந்து தாலி கட்டுற டைமில் வந்து ஸ்டாப் பண்ணுவார்ல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டு படிப்பார்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து தாலி கட்டுற டைமில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார் அப்போ பிரேம்னா இத்தாலி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பிரேம் பிஹாரி நரேன் ரைஜரான்றவர் இத்தாலிய மொழியில் வந்து எழுதியிருக்காரு அடுத்து வந்து பொறுத்துகை பொறுத்துக வந்து அட்டவணை பாகம் சட்டப்பிரிவு குடியுரிமை இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது ஸ்டார்டிங்கில் எட்டு அட்டவணை பாகம் இருபத்தி ரெண்டு பாகம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல்ஸ் குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை நமக்கு வந்துட்டு இது வந்து இப்போ வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அட்டவணை வந்து எட்டு வந்து பன்னிரெண்டாம் மாதிரி பாகம் இருபத்தி ரெண்டு வந்து இருபத்தஞ்சாம் மதிக்குது சட்டப்பிரிவு வந்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டாம் மதிக்குது குடியுரிமை வந்து நமக்கு ஒற்றை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் அடுத்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு அழைக்கப்படுவது வந்து முக உரை அடுத்து வந்துட்டு அரசியலமைப்பின் திறவுகோல் திறவுகோள் வந்து முக உரை தான் சொல்கிறாங்க இப்போ திறவுகோள்ன்னா என்னது சாவி தானே அப்போ வீட்டுக்கு வந்து சாவி வந்து எங்கே போடுவோம் முகப்பில் தானே முகத்தில் ஐ மீன் ஸ்டார்டிங்கில் தானே கேட் இருக்கும் கதவு இருக்கும் அப்போ வந்து முகத் முகத்தில் தான் முகவுரை அப்படிங்க வச்சுக்கோங்க முகப்பில் அப்படி முகப்பில்னா ஃப்ரெண்ட் சைடு தானே அர்த்தம் அப்போ வந்து திரவுகோல் அப்படின்றது வந்து முகப்புரை குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டா அப்போ நம்ம ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல வந்து டிசம்பர் ஒன்பதில் வந்துட்டு தற்காலிக தலைவர் தேர்வு டிசம்பர் பன்னிரெண்டில் நிரந்தர தலைவர் தேர்வு பார்த்தோமா அது மாதிரி டிசம்பர் பதிமூணில் குறிக்கோள் தீர்மானத்தை வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோமா அந்த அந்த இன்ட்ரோ பண்ண குறிக்கோள் தீர்மானம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து எப்போது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டில் பதிமூணில் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் அடுத்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி முகவுரையில் டேஸ் வார்த்தைகள் சேர்த்துக்கொள்ளப்படணும் மூன்று வார்த்தைகளை வந்து சேர்த்துருப்பாங்க சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது சோசியலிஸ்ட் செக்யுலார் இன்டெக்ரிட்டி ஏன்னா தமிழில் வந்து அந்த வார்த்தைகள் நிறையா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் இங்கிலீஷில் வந்து எஸ்ஐ அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்ஐ அப்படிங்க வச்சுக்கோங்க அப்போ வந்து சோசியலிஸ்ட் செக்யுலார் இன்டெக்ரிட்டி இந்த மூணு வார்த்தையும் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் சேர்த்துருப்பாங்க இந்திய மக்களாகிய நாம் என்ன தொடங்குவது எங்கே தொடங்குதுன்னா முகவுரையில் தான் தொடங்குது இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் ஆதாரமும் முகவுரை தான் சொல்கிறாங்க அப்போ முகவுரைக்கு எதெல்லாம் சொல்கிறாங்க இந்தியா இந்திய அரசியோட ஆதாரம் சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்திய மக்களாகிய நாம் தொடங்குறது முகவுரை தான் அரசியம்போட திறவுகோல்னு கேட்டாலும் முகவுரை தான் அரசியம்போட முன்னுரை அல்லது முகவுரைன்னு கேட்டாலும் முகவுரை முன்னுரை முகவுரை தான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் எப்போது முழங்கப்பட்டன ஃப்ரெஞ்சு தான் வந்து சுதந்திரம் சமத்துவம் சுகோதரத்துவம் அப்படின்றது வந்து புல முழங்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து ஏழு எட்டு ஒம்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது குடியுரிமை சட்டம் எப்போது வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இதே வந்து இன்னொன்று நம்ம ஐம்பத்தஞ்சில் என்ன படிச்சிருக்கோம் மொழி சட்டம் பத் முதல் மொழிக்குழு போட்டது ஐம்பத்தஞ்சிலுன்னு பார்த்துருக்கோமா பிஜி கேர் அவங்களோட தலைமையில் முதல் மொழிக்குழு வந்து போட்டிருப்பாங்க முதல் மொழிக்குழு போட்ட போடப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அவங்க ஐம்பத்தி ரிப்போர்ட் கொடுப்பாங்க அறுபத்தி மூணில் முதல் அலுவலக மொழி சட்டம் வருமா அறுபத்தி ஏழில் திருத்தம் வருமா அப்போ வந்து குடியுரிமை சட்டம் வந்து ஐம்பத்தி அஞ்சா அப்போ மொழி மொழிக்காக குழு போடப்பட்டது ஐம்பத்தி அஞ்சு தான் இது நம்ம குடியுரிமைகளை கூட படிச்சிருப்போம்ல குடியுரிமை வந்து ஐந்து வழிகளில் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுருப்போமா அதில் வந்து இயல்பு குடியிரு நினைக்கிறேன் அதில் வந்துட்டு நம்ம இருபத்தி ரெண்டு லாங்குவேஜில் வந்துட்டு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமா அப்போ வந்து அந்த லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களா அப்போ வந்து மொழி மொழின்னு கொடுத்துருக்காங்களா மொழி வந்து எதாவது ஒரு மொழி கம்பல்சரி தெரியும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்களா அப்போ அந்த மொழி குழுவும் போடப்பட்டது ஐம்பத்தஞ்சு தான் அப்படிங்க வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாகம் பாகம் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து ரெண்டு ரெண்டாவது பாகத்தில் இருக்குது சட்டப்பிரிவு வந்து ஐந்துலேருந்து பதினொன்று வரைக்கும் சிவிஸ் அப்படின்றது வந்து லத்தீன் வார்த்தை இது வந்து நக அரசில் வசிப்பவர் அப்படின்றது அர்த்தம் திருத்தம் வந்து புக்கில் எட்டு முறை கொடுத்துருக்கு ஆனால் எட்டுக்கு மேற்பட்ட முறையே இந்த குடியுரிமை எட்டு ஆப்ஷன் பார்த்துக்கோங்க எட்டுக்கு மேலேயே திருத்தப்பட்டிருக்கு அடுத்து காமன்வெல்த் குடியுரிமை எப்போது நீக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் நீக்கிருக்காங்க குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் வந்து ஐந்து இழப்பதற்கான வழிகள் வந்து மூன்று அடிப்படை உரிமைகளோட பாகம் வந்து எது அப்படின்னா மூணு சட்டப்பிரிவு வந்து பனிரெண்டு முப்பத்தி அஞ்சு அடுத்து அடிப்படை உரிமை வந்து எங்கேருந்து பெற்றிருக்கோம் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்லேருந்து உரிமை கடமை கடமையை ரசித்து செய்யணும் அப்போ ரஷ்யாவும் தான் அடிப்படைக்கு வரும் அடிப்படை உரிமை கடமை ரஷ்யா யுஎஸ்ஏ கடமையை ரசித்து செய்யணும் அப்போ ஆப்போசிட் இருக்குது வந்து உரிமை வந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் தான் அடுத்து இதோட வகைகள் வந்து ஆறு ஸ்டார்டிங்கில் ஏழு இருந்தது சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி வந்து எழுபத்தி எட்டில் நீக்கியிருப்பாங்க நீக்கிட்டு இப்போ வந்து நமக்கு வந்துட்டு ஆறு தான் இருக்குது முப்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு ஏக் வந்து மாற்றிருப்பாங்க பனிரெண்டாவது பகுதியில் இருக்குது சொத்துரிமை வந்துட்டு அடுத்து இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது டேஸ் பகுதி மூன்று இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் டேஸ் ஆண்டு மகாசாசனம் எழுதப்பட்டது பன்னிரெண்டு பதினஞ்சில் எழுதியிருப்பாங்க பொறுத்துக இது எல்லாமே நம்ம ஆர்டிகல்ஸ் பாகுபாடு அப்படின்றது பதினைந்து சமவாய்ப்புன்றது பதினாறு தீண்டாமை பதினேழு பட்டம் பதினெட்டு கொத்தடிமை இருபத்தி மூணு இது நம்ம ஏற்கனவே நமக்கு இதுக்கு எல்லாமே சார்க்கட் முன்னாடியே பார்த்துருக்கோம் பாகுபாடுன்றது என ஸோ டென்த்து படிக்கும்போது நம்மள நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்கன்னு பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்கோமா அப்புறம் சம வாய்ப்பு பதினாறு வந்துட்டு சில பேர் என்ன செய்வாங்க டென்த்து முடித்தோன்னே வேலை வேலை தேடி போயிடுவாங்களா படிக்க மாட்டாங்களா மேற்கொண்டு அப்போ அவங்களுக்குலாம் வந்து சம வாய்ப்பு வேலையில் கொடுக்கணும்னு படிச்சிருக்கோமா தீண்டாமை வந்து பதினேழு நம்ம டுவெல்த் வரைக்குமே இந்த தீண்டாமைன்றது நமக்கு தெரியாது நல்லா தான் பழகுவோம் அப்படின்னு படிச்சிருக்கோமா அப்போ பதினேழு வரை பதினேழு வயசு வரைக்கும் தீண்டாமை நமக்குள்ளே இருக்காது அடுத்து பட்டம் டுவெல்த்து முடிச்சோன்னே அடுத்து எங்கே வாங்குவோம் பட்டம் வாங்கினதுனா போவோம் பதினெட்டு வயசில் அப்போ காலேஜ் போய்வோமோ அப்போ பட்டம்ன்றது பதினெட்டு கொத்தடிமைன்றது வந்து இருபத்தி மூணு கீழே மாறானது வந்து பதினாலு பதினாறு பதினெட்டு இருக்கா ஆர்டிகல் தேர்ட்டி டூ தான் மாறானது இதெல்லாம் வந்து வேறு அதாவது என்ன சொல்ல அடிப்படை உரிமைகள் வந்து ஆறு வகைகள்னு பார்த்தோமா அந்த ஆறு வகைகளில் இது வந்து வேறு வகையில் வரும் அதாவது சமத்துவ உரிமை அதில் வந்துடும் இது வந்து நம்மளோட அடிப்படை உரிமை மீறப்படும் போது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல அந்த இதில் வரும் ஸோ வந்து இதெல்லாம் ஒரு உரிமையில் வரும் இதெல்லாம் வேறு உரிமையில் வரும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சொத்துரிமை டேஸ் சட்டத்திருத்தத்தின்படி அரசியலமைப்பு உரிமையிலேருந்து நீக்கப்பட்டது நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்திலேருந்து நீக்கியிருப்பாங்க சொத்துரிமை பிரிவு முப்பத்தி ஒன்றுலேருந்து டேஸ் சட்டப்பிரிவுக்கு மாற்றப்பட்டது முந்நூறு ஏக்கு மாற்றிருப்பாங்க முப்பத்தி ஒன்றுலேருந்து எங்கே மாற்றிருக்காங்க முந்நூறு ஏக்கு மாற்றிருக்காங்க அது பகுதி வந்து பன்னிரெண்டில் இருக்குது அடுத்து அரசியல் பாதுகாவலன் வந்து உச்சநீதிமன்றம் இது வந்து இந்த கொஷின் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்னா லைட்டாக மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன என்ன மிஸ்டேக்னால் ஆர்டிக்கிள் தேர்ட்டி டூ வந்துட்டு இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர் ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூவை இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னவர் வந்து அம்பேத்கர் நான் வந்து இந்த உச்சநீதிமன்றத்தை அரசியின் பாதுகாப்பேன் என கூறியவர்னு மாற்றி எழுதிட்டேன் இந்த கொஷின் தான் வந்திருக்கணும் ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து இதயம் மற்றும் ஆன்மா என அழைத்தவர் யார் அம்பேத்கர் தேசிய அவசர நிலை பிரகடனம் அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிகல் என்னது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து தேசிய அவசர பிரகடனம் அமலுக்கு வரும்போது டேஸ் ஆர்டிக்கல் தானாகவே நிறுத்தப்படும் இப்போ பத்தொம்போது நம்மளோட பேச்சுரிமை வந்து நிறுத்தப்பட்டுரும் ஏன் அப்படின்னா எமர்ஜென்சி இருக்கும்போது நம்ம ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசணும் அப்படின்னா பிரச்சனை மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்குமா அதனால் வந்து பேச்சுரிமையை வந்து கட் பண்ணிடுவாங்க அடுத்து குடியரசுத் தலைவரால் தடை செய்ய இயலாதது நேஷ்னல் எமர்ஜென்சி இருந்தாலும் எந்த ஆர்டிகல்ஸ் வந்து அவங்களால கேன்சல் பண்ண முடியாதுன்னா இருபதும் இருபத்தி ஒன்று இருபது வந்து குற்றம் மற்றும் தண்டனைகள் இருந்து பாதுகாப்பு இருபத்தி ஒன்று வந்துட்டு தனி மனித சுதந்திரம் டிபிஎஸ்பி இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி டேஸில் உள்ளது பகுதி நாலில் இருக்குது அடுத்து டிபிஎஸ்பியோட சட்டப்பிரிவு வந்து முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் பார்த்துருக்கோமா அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் வந்து முப்பத்தி அந் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்துருப்போம் அப்போ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடிப்படை உரிமைகள் வந்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இப்போ டுவெல்த்துக்கு முன்னாடி நம்ம டென்த்து வரைக்கும் வந்துட்டு மார்க்கு பாஸ் மார்க் எத்தனை முப்பத்தஞ்சு மார்க்கு தானே பாஸ் மார்க்காக இருக்கும் நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் தானே நமக்கு எழுபது மார்க் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு மார்க் தானே பாஸ் மார்க்காக இருக்கும் அப்போ டுவெல்த்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ் ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ வந்து டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் வந்துட்டு அடிப்படை உரிமைகளில் வரும் அதுக்கடுத்து வந்து முப்பத்தி அஞ்சோட அடிப்படை உரிமைகள் முடிஞ்சிருமா அதுக்கடுத்து வந்து டிபிஎஸ்பி ஸ்டார்ட் ஆகும் அது வந்து வழிகாட்டு அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வருமா அப்போ டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ வந்துட்டு முப்பத்தஞ்சோடு இங்கே முடிஞ்சிருந்தா அதுக்கடுத்து வந்து வழிகாட்டுதல் வந்து முப்பத்தி ஆறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் இப்போ முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று அப்புறம் டிபிஎஸ்பி வந்து டேஸ் பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது மூணு பெரும் பிரிவுகள்னு சொல்லிட்டு டென்த்தில் இருக்குது நாலு பெரும் பிரிவுகள்னு சொல்லிட்டு எயித்தில் இருக்கும் அடுத்து வந்துட்டு இந்திய அரசியமைப்பு புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் டாஸை கூறுகிறார் டிபிஎஸ்பி வந்து புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நம்ம வழிகாட்டுதல் வந்து யாருக்கு வழிகாட்டுவோம் புதுசாக வர்றவங்களுக்கு தானே தெரியாத இப்போ நம்ம எதாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரில் நமக்கு யா எதுவுமே வழி தெரியலை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கவங்கள்கிட்ட தானே கேட்போம் புதுசாக போகிறோம் நம்ம அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க அரசின் கூட புதுமையான சிறப்பம்சம் புதுசு அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க அரசுக்கு வழிகாட்டின் நெறிமுறை கோட்பாடுகள் எண்பத்தி ஆறாவது திட்டம் டேஸ் வருடம் ஏற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஏற்றிருப்பாங்க அடுத்த சட்டப்பிரிவு நாற்பத்தஞ்சு திருத்தப்பட்டு டேஷ் பிரிவின் கீழ் வந்தது இருபத்தி ஒன்று ஏஇன் கீழே வந்திருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா இருபத்தி ஒன்று ஏ வந்து அடிப்படை உரிமைகளில் வந்திருக்கும் நாற்பத்தி அஞ்சு வந்துட்டு டிபிஎஸ்பியில் வந்திருக்கும் அதுக்கடுத்து வந்துட்டு ஐம்பத்தி ஒன்று ஏ வந்துட்டு அடிப்படை கடமைகளில் வந்திருக்கும் அப்போ இது மூணுமே சொல்கிறது என்ன தான் ஒன்றே ஒன்று தான் பிள்ளைங்களாம் படிக்க வைக்கணும் கட்டாயமாக தொடக்க கல்வி அவங்களுக்கு கொடுக்கணும் இருபத்தொன்று ஏ என்ன சொல்லுவோம் குழந்தைக்கு அதோடய உரிமை படிக்கிறது வந்து அதோட உரிமை ஆறுலேருந்து பதினான்கு வயது வரைக்கும் உள்ள குழந்தை வந்து படிக்கிறது அதோட உரிமைன்னு சொல்லி பார்த்துப்போமா அப்போ அடிப்படை உரிமைகள் வந்துடுது ஐம்பத்தி ஒன்று ஏ என்ன சொல்லும் ஆறுலேருந்து பதினான்கு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை கட்டாயம் கட் படிக்க வைக்க வேண்டியது அந்த பெற்றோர்களோட கடமைன்னு சொல்லுவோம் அப்போ இது கடமையில் வந்துடுதா இது வந்து உரிமையில் வந்தது இது வந்து கடமையில் வந்தது நாற்பத்தஞ்சு என்ன சொல்லுது அதுவும் அதை தான் சொல்லும் அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட்டு கொடுக்கணும் அடுத்து வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ வந்து இது வந்து இதில் வருது டிபிஎஸ்பியில் வருது அப்போ இந்த மூணுலேயுமே என்ன சொல்லுது குழந்தைக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டடீஸ் கொடுக்கணும் அப்படின் தான் வருது அடுத்து டிபிஎஸ்பி டேஸ் நாட்டின் அரசியமைப்பிலிருந்து பெறப்பட்டது டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்து அயர் அயர்ன்றது வேற தானே அப்போ அயர்லாந்துன்றது வேறு ஊருக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து வழி கேட்டு தான் போவோம் அப்படிங்க ஆச்சுக்கோம் அப்போ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை கடமைகள் எங்கேருந்து பெறப்பட்டது கடமையை ரசித்து செய்யணும் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் காங்கிரஸ் கட்சி யார் தலைமையில் அடிப்படை கடமைகள் கொடுத்து ஆராய கமிட்டி அமைத்தது இப்போ காமனாக இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங்கோட தலைமையில் இப்போது நம்ம பத்து கடமைகள் வந்து ஸ்வரன் சிங்கோட தலைமையில் பார்த்துருப்போம் பதினோராவதான் ஒரு கடமை நம்ம பார்த்துருக்கோமா ஐம்பத்தி ஒன்று ஏ பார்த்துருக்கோமா அதாவது குழந்தைங்கள படிக்க வைக்க வேண்டியது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க ஒரு கடமை பார்த்துருக்கோமா அந்த கடமையை வந்து பதினோராவது கடமையை வந்து திரும்ப சேர்ப்பாங்க இந்த இந்த சிங் கமிட்டி கொண்டு வந்தது வந்து பத்து கடமைகள் தான் அந்த கடமை வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்த்துருப்பாங்க திரும்ப பெற்றோர் இந்த எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கணுன்றதுக்காக பதினோராவது ஒரு கடமை கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து வர்மா கமிட்டி வர்மா கமிட்டி அப்போ பதினோராவது கமி கடமைன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா வர்மா கமிட்டி அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் போட்டிருப்பாங்க இது வந்து ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் போட்டிருப்பாங்களா இது வந்து தொண்ணூற்றி ஒன்பதில் போட்டிருப்பாங்க இந்த வர்மா கமிட்டி வந்துட்டு அதனால் அந்த பதினோராவது கடமைக்குன்னு மட்டும் தனியாக போட்டிருப்பாங்க அடிப்படை கடமைகள் சட்டப்பிரிவு மற்றும் பகுதி கடமை வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ நாலு ஏ நான் ஆறு ஏன்னு மாற்றி போட்டிருக்கேன் நாலு ஏ அப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்றது வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ சட்டப்பிரிவு வந்துட்டு பகுதி வந்து நாலு ஏ நாலு வந்து நம்ம டிபிஎஸ்பி பார்த்துருக்கோமா நாலு ஏன்றது வந்துட்டு கடமைகள் அடிப்படை கடமைகள் எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டில் அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வை பற்றி கூறும் அட்டவணை வந்து ஏழாவது அட்டவணை அடுத்து வந்துட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டம் மூலம் டேஸ் துறைகள் மாநில மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது ஐந்து துறைகள் மாற்றிருப்பாங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டத்தில் அதில் வந்து கல்வி கூட நம்ம பொதுப்பட்டியலுக்கு போயிருக்குமா அடுத்து மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு ராஜமன்னார் குழுவை வந்து எப்போது அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அமைச்சிருக்காங்க ராஜமன்னர் கமிட்டி எப்போ அறுபத்தி ஒன்பதுல அடுத்து வந்து இந்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் குறித்து சட்ட பிரிவு மற்றும் பகுதி நிதினாலே சொத்து தானே இப்போ சொத்து உரிமையில போயிருக்கு பனிரெண்டுல தானே இருக்குது சொத்துன்றது நிதி தானே நிதினா காசு தானே அப்ப வந்து பனிரெண்டு பகுதி ஆர்டிக்கல்ஸ் வந்து இருநூத்தி அறுபத்தெட்டுலேருந்து இருநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்த்து புக்கில் கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி நாலு வரைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நைன்த்து புக்கில் கொடுத்துருக்கோம் அதனால் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க அப்போ இருநூற்றி அறுபத்தி எட்டு டு இருநூற்றி தொண்ணூற்றி மூணு இருநூற்றி அறுபத்தி எட்டு டூ இருநூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டுமே பார்த்துக்கோங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அதுபடி எடுத்துக்கோங்க அடுத்து நிதிக்குழு நிதிக்குழு வந்து ஆர்டிக்கல் டேஸ் இருநூத்தி எண்பதின் படி வந்து ஃபினான்ஸ் கமிஷனை ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ப்ரெசிடென்ட் போடுவாங்க அடுத்து வந்துட்டு சர்க்காரியா குழுவை இந்திரா காந்தி எப்போது நியமித்தார் எண்பத்தி மூணில் நிர்ணயிச்சிருப்பாங்க இதுவும் வந்து மத்திய மாநிலத்தை கொடுத்து உறவுகளை ஆறாயிரத்துக்காக தான் போட்டிருப்பாங்க அடுத்து சர்க்காரியா குழு தமிழக அரசு போட்டதுன்னு கேட்டால் ராஜமன்னார் கமிட்டி இந்திரா காந்தி அம்மா போட்டதுன்னு கேட்டால் எண்பத்தி சர்க்காரியா குழு தமிழக அரசு போட்டது அறுபத்தி ஒன்பது இந்திரா காந்தி அம்மா போட்டது எண்பத்தி மூணு மற்றபடி ரெண்டுமே ஒரே ரீசன்காக தான் போட்டிருப்பாங்க அடுத்து வந்து சர்க்காரிய குழு பரிந்துரை செய்தது வந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை எத்தனை பரிந்துரைகளை மத்திய அரசு செயல்முறைப்படுத்தியதுன்னா நூற்றி எண்பது வந்து கொண்டு வந்திருப்பாங்க நூற்றி எண்பதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வந்த மாநிலங்களுக்கு இடையிலான குழு அடுத்து அலுவலக மொழிகள் அலுவலக மொழிகள் வந்து பகுதி பதினேழு அப்போ பதினேழு வயசுல நம்ம என்ன பண்ணுவோம் டுவெல்த்து முடிப்போமா அப்போ டுவெல்த்து முடிச்சோன்னே நமக்கு இன்னொரு மொழி தெரியணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மொழிக்கு பார்டன்ட் கொடுப்பாங்க டுவெல்த்து முடிச்சோனையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மொழின்னு தலு கேட்டால் அலுவலக மொழின்னு கேட்டால் பகுதி பதினேழு அலுவலக மொழிகள் சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அலுவலக மொழிகள் டேஸ் தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளன நான்கு தலைப்புகள் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது மொழிக்குழு நம்ம பார்த்தோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சிட்டிசன்ஷிப்போட சட்டத்தின்படி பார்த்தோமா குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுன்னு பார்க்கும்போது அந்த மொ முதலாவது மொழிக்குழுவும் பார்த்தோமா பிஜி கேர் அவங்களோட தலைமையில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் வந்து ஐம்பத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து முதலாவது அலுவலக மொழி மொழி சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் என்ன செய்வாங்க இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு மொழியாக இருக்கும் பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதில் நம்ம ரிப்பப்ளிக் ஆகிருப்போம்ல குடியரசு நாடாக இருக்கோம்ல அப்போ வந்து சொல்லுவாங்க ஐம்பது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆங்கிலம் வந்து ஒரு மொழியாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லிங் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் ஐம்பதுலேருந்து பதினஞ்சு வருஷம் எப்போது அறுபத்தி அஞ்சு வரும்போது தானே பதினஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகும் ஆனால் அந்த அறுபத்தி அஞ்சு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா அறுபத்தி மூணில் ஒரு சட்டத்தை போடுவாங்க அலுவலக மொழி சட்டம்னு சொல்லிட்டு போட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பதினைந்து வருடங்கள் வரைக்கும் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐம்பதில் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த அறுபத்தி மூணு சட்டம் என்ன சொல்லணும்னா பதினைந்து வருடங்களுக்கு மேலேயும் இது செயல்படும் அதாவது ஆங்கிலம் வந்து செயல்பாடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அறுபத்தி மூணாவது சட்டத்தில் பதினைந்து வருடங்களுக்கு மேலேயும் செயல்படும் சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ அறுபத்தி ஏழில் என்ன செய்வாங்கன்னா ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா இங்கிலீஷ் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும் அதை நாங்கள் இனிமேல் தூக்கவே மாட்டோம் இங்கிலீஷ் தான் எல்லாத்துக்குமே இனிமேல் கால வரையே கிடையாது அதுக்கு இதுக்கு வந்து பதினஞ்சு வருடம் கால வரை கொடுத்துருப்பாங்களா இதில் வந்துட்டு கால வரையே கிடையாது அது எப்போதுமே இருக்கும் காலவரையின்றி செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அறுபத்தி ஏழில் அதுக்கடுத்து எட்டாவது அட்டவணையிலேருந்து தொடக்கத்தில் டேஸ் மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன தொடக்கத்தில் வந்து பதினான்கு மொழிகள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் அடுத்து தமிழ் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் முத முதல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஏற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் ஏற்றிருப்பாங்க அஞ்சில் வந்து சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தில் வந்து அஞ்சா தெலுங்கு கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் வந்து பதிமூணு ஒடியா வந்து பதினாலு இது நமக்கு இடனே சின்ன கிளாஸில் நம்ம ஷார்க் வச்சுட்டு படிச்சுருக்கோமா அதான் தமிழும் சமஸ்கிருதம் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அதை மட்டும் ஞாபகம் தமிழ் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு பார்த்துட்டோமா ரெண்டாயிரத்தி நாலு பார்த்துட்டோம் சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு வந்து தெலுங்கும் கன்னடமும் தெலுங்குன்றது நொங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் சொல்லிக்கண்ணா அப்போ நொங்கில் வந்து இப்படி மூணு கன்று இருக்குமா அப்போ இந்த கரெக்டாக போல் சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு கண் இருக்குமா நொங்களை வந்து அந்த மூணு கண்ணையும் நம்ம ரெண்டு கண்ணை ஒட்ட வச்சா எப்படி இருக்கும் எட்டுன்னு வந்துடுமா அப்போ வந்து கண்ணு மாதிரி இருக்கும்னு சொல்லுவோமா அப்போ வந்து அது கன்னடமும் வச்சுக்கோங்க கண்ணு மாதிரி இருக்கிறது வந்து அது வந்து கன்னடம் வச்சுக்கோங்க தெலுங்குன்றது நம்ம நொங்கு அப்படின்னு யாச்சுக்கோம் அப்போ நொங்குன்றது தெலுங்கு அப்போ இந்த ரெண்டும் எப்படி இருக்குது எட்டு மணியாக இருக்கா அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கும் கன்னடமும் ரெண்டையும் ஒன்று சேர்த்தோன்னா எட்டு மணியாக இருக்கா அப்போ வந்து தெலுங்கும் கன்னடமும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அப்புறம் பதிமூணில் வந்து மலை மலை வந்து வரதுனால இந்த மலை வந்து மலையாளம் இருக்கா மலையாளம் இருக்கா மழை வர்றதுனால வீட்டுக்கு ஓடி வந்துடுறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மழை வர்றதுனால வீட்டுக்கு மலை வந்து இந்த மலைக்குள்ள மலை அந்த மழை வந்து வேறு சும்மா ஜஸ்ட்டு ஞா ஒரு கோட்பாடுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க மலை வர்றதுனால ஓடி வந்துடும் வீட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மலையாளம் வந்து பதிமூணு ஒடியா வந்து பதினாலு தேசிய அவசரநிலை சட்டப்பிரிவு நேஷனல் எமர்ஜென்சி முன்னூற்றி ரெண்டு பார்த்துருக்கமா அடுத்த கீழ்கண்டக்டரு மாறா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த மூணு வருடங்கள்லையும் நேஷனல் எமர்ஜென்சி வந்திருக்கும் அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தஞ்சு வார பாகிஸ்தான் வர ரெண்டுமே ஸோ வந்து இந்த ரெண்டு டைம்லேயுமே மூணு டைம்லேயும் நேஷனல் எமர்ஜென்சி வந்திருக்கும் இந்த டைமில் வந்திருக்கு அதான் கீழ்கண்டக்டருக்கு மாறான வருடம் மாநில அவசரநிலை பிரகடனம் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டேட் எமர்ஜென்சி அதிகபட்சம் மூன்று வருடங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு வருடம் இருக்க வரைக்கும் எந்த கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு வருடத்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா ஒன்று அந்த ஸ்டேட்டில் நேஷ்னல் எமர்ஜென்சி அமலில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து தேர்தலை நடத்துறதுக்கு தகுந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் மூணு வருடங்கள் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியும் அடுத்து இந்தியாவில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் டேஸ் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது பஞ்சாபில் தான் முதல் முதல்ல வந்திருக்கும் ஐம்பத்தி ஒன்றில் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதிகபட்சம் வந்ததும் பஞ்சாப்லேயும் கேரளாலையும் ஒம்போது முறை வந்து அதிகபட்சமும் இங்கே தான் வந்திருக்கும் முதல்ல வந்தது அங்கே தான் அதிகபட்சமாக வந்ததும் அங்கே தான் அடுத்து நிதி சார்ந்த அவசரம் இல்லை எம் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி வந்து முந்நூற்றி அறுபது இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்தது கிடையாது அப்படி வந்தது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரோட சேலரிஸையும் கம்மி பண்ணுவாங்க அதாவது பிரசிடண்ட்டோட சேலரியை தவிர மற்ற எல்லாரோட சேலரியையும் கம்மி பண்ணிடுவாங்க அடுத்து வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் டேஸ் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் திருத்தம் வந்து பகுதி இருபது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு டேஸால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது சட்டம் மன்றத்தால் திருத்தத்தை கொண்டு வர முடியாது நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் திருத்தங்களை வந்து கொண்டு வர முடியும் அடுத்து ஆர்டிக்கல் முன்னூற்றி அறுபத்தி எட்டின் படி டேஸ் வகைகள் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இயலும் மூன்று முறைகளில் வந்து திருத்தம் பண்ணலாம் ஒன்று வந்து எளிய முறையில் பண்ணலாம் இன்னும் சிறப்பு பெரும்பான்மையில் பண்ணலாம் இன்னொன்று சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் உள் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸில் பாதி பேர் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் நம்ம ஜிஎஸ்டி மாதிரி அடுத்து வந்துட்டு சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் மினி கான்ஸ்டியூஷன் வந்து நாற்பத்தி ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இந்த அம்மா ரா யாரும் இந்திரா காந்தி அம்மா அவங்களோட பிரியடில் வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க அதனால் அது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து அரசியலமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய ரெண்டாயிரம் ஆண்டில் யார் தலைமையின் கீழ் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது வெங்கடச்செல்லையா அவங்களோட தலைமையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தில் ஒரு தேசிய சீராய்வு ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க அப்போ வெங்கடாச்சலேஸ்வரர் தானே எங்கே இருக்கார் திருப்பதியில் இருக்கார் அப்போ திருப்பதிக்கு போக ரெண்டாயிரரூபா செலவாகும்னு யோசிச்சுக்கோங்க வெங்கடேஸ்வரர் தானே வெங்கடாச்சலபதி தானே இருக்காங்க அப்போ வெங்கடாச்சலபதியை பார்க்க நம்ம திருப்பதி போகணுன்னா ரெண்டாயிரம் ரூபா செலவாகும்னு ஆவாச்சுங்க அப்போ ரெண்டாயிரத்து வெங்கடாச்சலையா கமிட்டி இதே வந்து பூஞ்சி கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழு ஏப்ரலில் வந்து அதுவும் தேசிய சீராய்வு ஆணையத்தான் அமைச்சிருப்பாங்க அது யாரோட தலைமையில் பூஞ்சியோட தலைமையில் இது வந்து ரெண்டாயிரத்துல வந்து வெங்கடாச்சலையோட தலைமையில் ரெண்டாயிரத்தி ஏழில் பூஞ்சியோட தலைமையில் இப்போ ரெண்டாயிரம் ரூபா செலவாகுதுன்னு பார்த்தோம்மா வெங்கடாசெல்லியாவுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பூஞ்சி கமிட்டி இது எப்படிங்க ஆகி வச்சுக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி ஏழில் ஆல்ரெடி நிறைய கோட்வேர்டு போட்டு வச்சுருக்கோமா காந்தி தாத்தாவை வச்சு அது கூட இந்த பூஞ்சியையும் கோட்வாட் போட்டுக்கோங்க நம்ம வந்து ஏதாவது வீட்டில் பூச்சி இருந்ததுன்னா அந்த அடிக்கிறதுக்கு வந்து தாத்தாவை தான் கூப்பிடுவோம் அப்படிங்க ஆக வச்சுக்கோம் அப்போ தாத்தான்ற ஒரு வார்த்தை தானே நம்ம வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழில் கோட்பாடுக்கு மகாத்மா காந்தி அவங்கள வச்சு தானே வச்சுருக்கோம் இது ஆல்ரெடி நான் நிறைய விடியல அந்த கோட்வாட் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் தாத்தா வந்து முதியோகங்க தானே முதியோங்கன்னா அப்போ முதியோர்களுக்கான நலம் நலம் சார்ந்த ஒரு ஒரு சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து வந்து காந்தி தாத்தா வந்து ரெண்டாயிரத்தி அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து காந்தி தாத்தா பிறந்த நாள் வந்து அகிம்சை தினம் கொண்டிருப்பாங்க அப்போ காந்தி தாத்தா வந்து மக்கள் மக்கள்னு சொல்லிட்டு மக்களுக்காக தானே உழைச்சார் அப்போ மக்களாட்சி உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து உலக மக்களாட்சி தினமாக கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து வந்து காந்தி தாத்தா வந்து இந்தியா வந்து குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரா அப்போ வந்து குடிகாரர்கள் குடின்னு இருக்கா அப்போ குடியரசுத் தலைவராக ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்தாங்கன்னா பிரதீபா பாட்டில் வந்து இருந்திருப்பாங்க அடுத்து வந்து வேறு என்ன அவ்வளோதான் இந்த அப்புறம் வந்து தாத்தா வந்து விபூதி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுருக்கோமா அப்போ விபூதின்றது விஸ்வநாதன் ஆனந்துக்கு வந்து விபூஷன் விருது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் குறைச்சிருக்கோம் அப்போ வந்து நம்ம பூச்சி எதாவது பார்த்தோன்னா அதை அடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுவோம் ஞாபகம் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்துட்டு பூஞ்சி கமிட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு இந்த தாத்தாவோட இதையும் கொண்டு போய் கோட்பாடு போட்டுக்கிட்டோம்னா இதையும் ஞாபகம் வந்துடும் நமக்கு அவ்வளோ தான் அந்த லெசன் முடிஞ்சிச்சு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ